உங்கள் நெய்க்கார பட்டியில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற அனைத்து வசதிகளும் பெற்ற வீட்டு மனைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறது உங்கள் ரேவதி கார்டன். 100% வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. அகலமான தரமான தார் சாலை, கழிவுநீர் வடிகால் வசதி, குடிநீர் வசதி, பூங்கா வசதி, பேருந்து வசதி, வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் வசதியும் பெற்று தருகிறோம். அருகில் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி, பிஆர்ஜி பள்ளி, எஸ்ஆர்டி பள்ளி, RIPS இன்டர்நேஷனல் பள்ளி, வங்கிகளும் மிக அருகில் உள்ளது. இன்றே முன்பதிவு செய்ய ரேவதி கார்டன். ஜே விக்டர் 9715018504, கே மணிமுத்து 9442027557. பழனியில் தொழில் போட்டியின் காரணமாக வடமாநில இளைஞரை குத்தி கொலை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி அடிவாரம் பகுதியில் வாடகை வீட்டில் ஜெயந்த் சமந்தா என்ற நபர் வசித்து வந்தார். மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஜெயந்த் சமந்தா வீட்டிலேயே ஆரி ஒர்க் மற்றும் தையல் தொழில் செய்து வந்தார். ஜெயந்த் சமந்தா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் ஜெயந்த் சமந்தாவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினர். உடலில் பலத்த காயம் அடைந்த ஜெயத் சமந்தா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். மேலும் கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வந்தனர். கொலையாளிகள் தப்பி ஓடியதாக கூறப்பட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடித்தனர். வடமாநில இளைஞர் ஜெயந்த் சமந்தா குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பழனியைச் சேர்ந்த தர்மராஜ், ராமதுரை, ஈரோட்டைச் சேர்ந்த நவீன்குமார், தினேஷ்குமார், மணிகண்டன், சந்திர பிரகாஷ் ஆகிய 6 பேர் கைது செய்தனர். பழனியில் டெய்லரிங் ஆரி ஒர்க் செய்து வரும் தர்மராஜிற்கு போட்டியாக வடமாநில இளைஞர் செயல்பட்டதும் தர்மராஜின் வாடிக்கையாளர்களை வடமாநில இளைஞர் ஜெயந்த் சமந்தா பெற்றதால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் தனது நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பழனி கிளை சிறையில் அடைத்தனர். பழனியில் தொழில் போட்டியின் காரணமாக வடமாநில இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.